அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். இது வில்லேஜ் டிஜிட்டல் மீடியா வழங்கும் பணக்காரன். ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. நிறைய பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோம், வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கப்பட்டோம், இன்னும் சிலர் வந்து உயிர்களே இழக்க வாய்ப்புன்னு ஏற்பட்டுச்சு. ஆனாலும் கொஞ்சம் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. எதையோ நோக்கி வேகமாக ஓடிட்டு இருந்த நம்மளை ஒரு செகண்ட் நிற்க வச்சு திரும்பி பார்க்க வச்சுருக்கு. என்னடா எங்கடா ஓடிட்டு இருந்த இவ்வளோ அப்படின்னு நம்மளே நம்மளுக்குள்ளே கேட்டிருப்போம் கண்டிப்பாக. நிறைய பேர் போட்டியில் ஓடணுங்கிறதுக்காக பேஷன்லாம் விட்டுட்டு கிடச்ச வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ நிறைய யோசித்து நிறைய புதுசாக தொழில் தொடங்கியிருக்காங்க, நிறைய புதுசு புதுசாக ஆரம்பிச்சிட்ருக்காங்க. 2020 வந்து நிறைய புதுமையான விஷயங்களை நம்மளுக்கு பார்க்க வச்சு, அப்படி புதுமையை நோக்கிய தேடலில் தான் நம்மளோட இந்த ஷோவும் ஆரம்பிக்கப்பட்டு. பொதுவாக இந்த மாதிரி கேம் ஷோஸ் நிறைய நம்ம டிவியில் பார்த்துருப்போம். இந்த டிஜிட்டலில் நம்ம பட்ஜெட்டில் பண்ணணுங்கிற முடிவில் ஆரம்பித்தது தான் இந்த ஷோ. வெல்கம் டு வில்லேஜ் டிஜிட்டல் மீடியா வழங்கும் பணக்காரன். வணக்கம், நம்ம ஷோவில் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன் வந்திருக்காங்க. வணக்கம் அபிராம். வணக்கம். உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பேர் அபிராம், நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் மாஸ்டர் டிகிரி போட்டிருக்கேன். இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணல, ஜாயின் பண்ணேன். இப்போது இந்த ஷோ வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம டீமில் உள்ள ஒரு மெம்பரை வச்சே இந்த ஷோவை ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்களும் இந்த ஷோவில் கலந்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம வில்லேஜ் டிஜிட்டல் மீடியாவோட இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த கேமோட ரூல்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மொத்தம் இது 10 கொஸ்டின் இருக்குது, 10 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5-5 ரூபாய் நீங்கள் ஆன்சர் பண்ணால் 5-5 ரூபாய் கிடைக்கும். மொத்தமாக இந்த 10 கொஸ்டினை ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு 50 ரூபாய் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு இந்த 10 கொஸ்டின்லேயே 3 லைஃப் லைன் இருக்குது. ஃபஸ்ட் லைஃப் லைன் வந்து ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட், செகண்ட் லைஃப் லைன் வந்து 50-50. ரெண்டு சாய்ஸை நாங்கள் வந்து கம்மி பண்ணிப்போம், ரெண்டு சாய்ஸில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணோம். மூணாவது ஆப்ஷன் வந்து ஸ்வாப், அந்த கொஸ்டினுக்கு பதிலாக வேறு ஒரு கொஸ்டின் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இதில் ப்ரைஸ் அமௌண்ட் ரொம்ப பெருசு இல்லை, ரொம்பவே சின்னது தான். இதை ஆரம்பித்ததுக்கான காரணம் அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுக்காக இல்லை, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஷோவை ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான். அந்த எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் நாங்களும் இங்கே கேட்டிருக்கோம். இந்த ஷோவுக்கு உங்களோட ஆதரவும் அன்பும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே உள்ள எபிசோடுகளில், இதுக்கு மேலே நாங்கள் பண்ணுறதில் கண்டிப்பாக ப்ரைஸ் அமௌண்ட்டை அதிகப்படுத்தலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இந்த ஷோவோட ஃபஸ்ட் கொஸ்டின், ஹாக்கி விளையாட்டில் ஒரு அணியில் ஆடுபவரின் எண்ணிக்கை எத்தனை? ஹவு மெனி நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் பிளேஸ் இன் ஹாக்கி டீம்? ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 11, ஆப்ஷன் டி 12. கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் கொஸ்டினே 11 கன்ஃபார்ம். டேம் ஷேர், பிரச்சனை இல்லையா? லாக் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி 11. ஆப்ஷன் சி 11 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டினே விட்டுருவார் நினைச்சேன், லைஃப்ல எதுவும் யூஸ் பண்ணல, பரவாயில்ல. ஃபஸ்ட் கொஸ்டின் ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்கள் 5 ரூபா வின் பண்ணியிருக்கீங்க இப்போ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபிராம். செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? போயிடலாம், போயிடலாம். சூப்பர், வெல் பிளேட், வெல் பிளேட். ஷோவோட செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது? விச் இஸ் கால்ட் அஸ் அண்ட் சவுத் இந்தியாஸ் மான்செஸ்டர்? ஆப்ஷன் ஏ சேலம், ஆப்ஷன் பி மேங்களூர், ஆப்ஷன் சி கோயம்புத்தூர், ஆப்ஷன் டி பெங்களூரு. கோயம்புத்தூர். கன்ஃபார்ம், லாக் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரெண்டு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணி 10 ரூபா ஜெயிச்சிருக்காரு. மீது உள்ள கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கம் ஆன், நம்ம ஷோவோட தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின், உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஹூ இஸ் கால்ட் அஸ் த பேரபிள் போயட்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி திரு வி கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி பாரதியார். ஆப்ஷன் சி சுரதா. கன்ஃபார்மா? எல்லாமே ரொம்ப போல்ட் ஆன்சர் பண்ணுறீங்க. லைஃப்ல என்ன யூஸ் பண்ண விரும்புறீங்களா? கன்ஃபார்ம், கன்ஃபார்ம். சரி, ஓகே, ஆப்ஷன் சி சுரதா இஸ் ரைட் ஆன்சர். கங்க்ராச்சுலேஷன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி 15 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. மீது உள்ள கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வெரி வெல் பிளேட் அபிராம், வெரி வெல் பிளேட். ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாமா? ஃபோர்த் கொஸ்டின், இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம், வேர் டிட் த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் டேக் பிளேஸ் இன் இந்தியா? ஆப்ஷன் ஏ ஸ்ரீஹரிகோட்டா, ஆப்ஷன் பி ட்ராம்பே, ஆப்ஷன் சி தாராபூர், ஆப்ஷன் டி போக்ரான். லைஃப்லைன் எடுத்துக்கலாம். என்ன லைஃப்லைன் இருக்க ஆசைப்படுறீங்க? ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட், 50-50 ஸ்வாப். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க.
உங்களோட காண்டாக்ட் ஆல்ரெடி 4 பேர் கொடுத்துருக்காங்க, இதில் யாருக்கு ஃபோன் பண்ணோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஹரிஸ், ராம்பாபு அண்ணன், சுரேந்தர் அண்ணன், ஆம்ஸ் அண்ணன், மூணு அண்ணனாக இருக்காங்க. ராம்பாபு அண்ணனா? ராம்பாபு அண்ணனுக்கு ஃபோனை கனெக்ட் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் த கால் ப்ளீஸ். ஹலோ, உங்கள் ஃப்ரெண்டு அபிராம் வந்து உங்கள்கிட்ட ஆன்சர் கேட்குறக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் உங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேட்பார், கேளுங்க. அவனை ஒரு 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 சின்ன கேள்வி தான், உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்தியாவில் அணுகுண்டு சோதனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு? ஆப்ஷன் வேணுமா? தாராபூர், ஆப்ஷன் டி போக்ரா. கன்ஃபார்மா? சரி சார், ரொம்ப தேங்க்யூ. கரெக்டான ஆன்சர் அபிரா, ரொம்ப தேங்க்ஸ். வெல் பிளேட் லைஃப் பிளேட் யூஸ் பண்ணி எப்படியோ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. ஆப்ஷன் டி போக்ரான் அவர் சொன்ன ஆன்சர் ரொம்பவே கரெக்ட். இதை நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்க? நீங்கள் அதை சொல்லணும், என்ன சொல்லலாம் நினச்சிருந்தீங்க? நான் ஸ்ரீஹரிகோட்டா நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் போக்ரான் அப்படிங்கும் போது கொஞ்சம் டவுட் வந்துருக்கு, சரியாக கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது. சரி, ஓகே. வெல் பிளேட் வெல் பிளேட் வெல் பிளேட். நீங்கள் இப்போ 20 ரூபா வின் பண்ணியிருக்கீங்க, 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். 5வது கொஸ்டின் போயிடலாம். 5வது கொஸ்டின், ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலம் எது? விச் இஸ் த ஆசிட் ப்ரெசன்ட் இன் ஆப்பிள்? ஆப்ஷன் ஏ கார்பாலிக், ஆப்ஷன் பி அசிட்டிக், ஆப்ஷன் சி டார்டாரிக், ஆப்ஷன் டி மாலிக். அசிட்டிக். ஆப்ஷன் பி அசிட்டிக் ஆசிடா? கன்ஃபார்மா? லைஃப் லைன் யூஸ் பண்ணுறீங்களா? இன்னும் உங்கள்கிட்ட 2 லைஃப் லைன் இருக்கு, 50-50 இருக்கு, ஸ்வாப் இருக்கு. ஸ்வாப் ஸ்வாப் பண்ணியிருக்கோம். இதை விட கஷ்டமான க்வெஸ்சன்ஸ்லாம் இதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு லைஃப் லைன் இருக்கு. ஓகே, ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். அபிராம் வந்து ஸ்வாப் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது? விச் இஸ் த பிக்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா? ஆப்ஷன் ஏ பிரம்மபுத்திரா, ஆப்ஷன் பி கங்கா, ஆப்ஷன் சி கிருஷ்ணா, ஆப்ஷன் டி சிந்து. கங்கா. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? ஆப்ஷன் பி கங்கா இஸ் த ரைட் ஆன்சர். சக்சஸ்ஃபுல்லி நம்ம ஷோவோட பாதியில் இருக்கோம். இப்போ நம்ம அபிராம் வந்து 5 கொஸ்டின் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணி உட்காந்துட்டுருக்கிறாரு. மீதி இன்னும் 5 கொஸ்டின் இருக்குது. இந்த ஷோவை பார்த்துட்ருக்கு நீங்கள், உங்களுக்காக கடைசியில் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா இதுக்கு அடுத்த வர எபிசோடில் உங்களுக்கான ஒரு சின்ன கிரெடிட் அந்த வீடியோவில் இருக்கும். நம்ம ஷோவோட 6th கொஸ்டின் போயிடலாமா அபிராம்? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் உங்களுக்காக. ரேபிஸ் நோய் உண்டாகுவதற்கு காரணம், வாட் காசஸ் ரேபிஸ்? ஆப்ஷன் ஏ நாய்க்கடி, ஆப்ஷன் பி பூனைக்கடி, ஆப்ஷன் சி பாம்பு கடி, ஆப்ஷன் டி எலிக்கடி. நாய்க்கடி. கன்ஃபார்மா? ஆப்ஷன் ஏ நாய்க்கடி. லாக் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், இட்ஸ் அ வெரி ரைட் ஆன்சர். அண்ட் நீங்கள் 30 ரூபா வின் பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம ஷோவோட 7th கொஸ்டின் போயிடலாமா? 7th கொஸ்டின், ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடந்த ஆண்டு, வென் டிட் த ஜாலியன் வாலாபாத் இன்சிடெண்ட் அக்கர்? ஆப்ஷன் ஏ 1909, ஆப்ஷன் பி 1900, ஆப்ஷன் சி 1947, ஆப்ஷன் டி 1919. ஆப்ஷன் டி 1919. லைஃப் லைன் இருக்குது. கன்ஃபார்மா? ஆப்ஷன் டி 1919 இஸ் அ வெரி ரைட் ஆன்சர். நீங்கள் 35 ரூபா வச்சுருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம ஷோவோட 8th கொஸ்டின் போக போகிறோம். பார்த்துடலாமா 8th கொஸ்டினை? அபிராமுக்காக 8th கொஸ்டின், இந்தியாவில் வைர சுரங்கம் எங்குள்ளது? வேர் இஸ் த டைமண்ட் மைன் இன் இந்தியா? ஆப்ஷன் ஏ பூனா, புன்னா, ஆப்ஷன் பி விஜயநகர், ஆப்ஷன் சி வீராளிமலை, ஆப்ஷன் டி கொல்லிகொண்டான். ஆப்ஷன்ஸ் மறுபடியும் சொல்லவா? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ பன்னா, ஆப்ஷன் பி விஜயநகர், ஆப்ஷன் சி வீராளிமலை, ஆப்ஷன் டி கொல்லிகொண்டா. லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கலாமா? லைஃப் லைன் உங்களுக்கு 50-50 லைஃப் லைன் மட்டும்தான் இருக்குது. 50-50 லைஃப் லைனில் நமக்கு ஆப்ஷன் ஏ பன்னா, ஆப்ஷன் சி வீராளிமலை மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ பன்னாவா, ஆப்ஷன் சி விராலிமலையா, எதை சூஸ் பண்ணுறீங்க?
ஆப்ஷன் சி விராலிமலையை சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட லைஃப் லைன் எதுவுமே இல்லை. ஆப்ஷன் ஏ பண்ணா, ஆப்ஷன் சி விராலிமலை. நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் சாரி அது ராங். ஆப்ஷன் ஏ பண்ணா இஸ் த ரைட் ஆன்சர். இந்தியாவின் வைரஸ் சுரங்கம் எங்கு உள்ளது? அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பண்ணா. சாரி மிஸ்டர் அபிராம், பட் வெரி வெல் பிளே. நீங்கள் வந்து 35 ரூபாய் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வரைக்கும் நல்லாவே விளாண்டுருந்தீங்க. இன்னும் 2 கொஸ்டின் தான் மீதி இருந்துச்சு, அதை நீங்கள் விட்டுட்டீங்க. சரி பரவாயில்ல, இந்த மீதி இருக்க கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்த்துடலாமா? இப்போ உங்களுக்கு மீதி 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம ஷோவோட 9வது கொஸ்டின் இது. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் கேட்குறேன், திருவி கல்யாண சுந்தரம் துவங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் அ மேகசின் ஸ்டார்டட் பை திருவி கல்யாண சுந்தரம்? ஆப்ஷன் ஏ விடுதலை, ஆப்ஷன் பி வீரகேசரி, ஆப்ஷன் சி தேசாபிமானி, ஆப்ஷன் டி நவசக்தி. வீரகேசரி. சாரி, அதுவும் ராங் ஆன்சர் தான். ஆப்ஷன் டி நவசக்தி இஸ் அ வெரி ரைட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் பண்ணாலும் எந்த விதமான உங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் அந்த கொஸ்டினை கேட்டுடலாம். ராஜ்யசபாவில் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 14. ஆப்ஷன் சி 12. பரவாயில்ல, வெல் பிளேட். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் ஃபைனல் வரைக்கும் கூட ஜெயிச்சிருக்கலாம். பரவாயில்ல, வெல் பிளேட், வெல் பிளேட். நீங்கள் 35 ரூபா ஜெயிச்சிருக்கீங்க இன்றைக்கி. வெல் பிளேட் அபி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபிராம். நீங்கள் 35 ரூபா ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கான செக் அமௌண்ட் இதோ உங்களுக்காக. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த அமௌண்ட் லேட்டராக உங்களுக்கு கூகுள் பேல சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்ஸ். ரொம்ப நல்லா விளாண்டிங்க. இது வரைக்கும் நீங்கள் 7 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. பரவாயில்ல, சின்ன பிரச்சனையால் 2 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணல. வெல் பிளேட் அபிராம், தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்ஸ். மறுபடியும் இப்போ நம்ம ஷோவோட ஃபைனல் செஷனில் இருக்கோம். இது ஆடியன்ஸ், நீங்கள் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கான கேள்வி. இராணுவ ஆட்சி நடைபெறும் நாடு, இராணுவ ஆட்சி நடைபெறும் நாடு எது? விச் இஸ் த கண்ட்ரி அண்டர் மிலிட்ரி ரூல். இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். அதுக்கு 4 சாய்ஸ் கொடுக்குறோம். ஆப்ஷன் ஏ நேபாளம், ஆப்ஷன் பி மியான்மர், ஆப்ஷன் சி எகிப்த், ஆப்ஷன் டி இலங்கை. இந்த 4ல கரெக்ட் ஆன்சர் என்னதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த கரெக்டான ஆன்சரை ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு கிரெடிட் இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, இது நீங்கள் பங்கேற்கிறதுக்கான நேரம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைடா நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னிங்கன்னா கீழே தெரியற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பங்கேற்கணும்டா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஷோவுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் நிறையா இருக்கும்னு நம்புகிறோம். தப்பு தண்டா பண்ணாம தண்டை சோறு தின்னாம என்ன போல போராடு இன்பம் வரும் பின்னோடு நெஞ்சில பாரமும் உள்ளவையாருக்கு நல்லது பண்ணுவே ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திரிங்க யாருமே